அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அதிரடியா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது கொரோனா தடுப்பூசி மருந்துகள் மற்றும் மருத்துவ ஆக்சிஜன் அனைத்தும் தமிழகத்திலே உற்பத்தி செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை தெளிவா விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது தமிழகத்தில் வந்து தினந்தோறும் பாத்தீங்கன்னா 30,000 மேற்பட்டவர்களுக்கு பெருந்தொற்றானது பாதிப்பு கண்டறியப்படுகிறது. ஸோ இதனால மருந்துகளும் ஆக்சிஜன் தட்டுப்பாடும் ஏற்படுகிறது. இதற்காக மத்திய அரசையும் வெளி மாநிலத்தையும் வெளிநாட்டையும் நம்ம கையேந்தி இருப்பதனாலதான் இந்த தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இதை அனைத்தையும், அதாவது கொரோனா தடுப்பூசி மருந்துகள் மருத்துவ ஆக்சிஜன் அனைத்தையுமே தமிழகத்திலே உற்பத்தி செய்தால் நமக்கு இந்த தட்டுப்பாடு ஏற்படாது. ஆகையால் இவை அனைத்தும் தமிழகத்தில் உற்பத்தி செய்வதற்கான அறிவிப்பை வந்து இப்ப வெளியிட்டிருக்கிறாங்க.